மேஷராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலன். மேஷராசி என்பவர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, முதல்ல கிரக அமைப்புகளை நாம பார்த்துருவோம். கிரக அமைப்புகளை பொறுத்தவரையிலே மேஷராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே வீற்றிருக்கிறார். இந்த 14ஆம் தேதி வரையிலும் ராசிநாதன் ராசியிலிருந்து அதுக்கப்புறம்தான் செவ்வாய் பகவான் பயிற்சி அடைகிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேஷராசியை பொறுத்தவரை செவ்வாய் கொஞ்சம் வக்ரகத்திலாம் நிவர்த்தி அடைந்து இப்பொழுதுதான் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார். அது வந்து மேஷராசிக்கு இந்த பிப்ரவரி மாசத்துக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல 2-12 ராகு இருக்கிறார். அதே போல 8ஆம் இடத்துல கேதுவும், அதே போல 10ஆம் இடத்தில் குருவும் சனியும் அமர்ந்திருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவும் சனியும் மேஷராசிக்கு என்ன பலனை தருவார்கள், எப்படிப்பட்ட பலனை தருவார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, நிச்சயமாக பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் மேஷராசி என்பவர்களுக்கு சுப பலனை தருவார்கள். 10ஆம் இடத்தில் குரு இருக்கும் வரையில் மேஷராசி என்பவர்களுக்கு தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். அதிலும் செவ்வாய் வக்ரகதி எல்லாம் நிவர்த்தி அடைந்து இந்த மாதம் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார். அப்போ ராஜிநாதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் என்று சொல்கின்ற பொழுது, மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு இயல்பு நிலை, ஒரு ஸ்திரமான உத்தியோகம் அல்லது ஸ்திரமான வியாபாரம் நடைபெற வேண்டும் அப்படின்னு மேஷராசி அன்பர்கள் விரும்புவீர்களே ஆனால், இந்த மாதம் அதற்கு தகுந்த மாதமாக அமைகிறது. தொழில்துறை எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா, தொழில்துறை வர்த்தகம் பிசினஸ் இது இந்த பிப்ரவரி மாசத்துல சிறப்பானதாக இருக்கும். தொழில்துறையில் இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள் நீங்கும். தொழில்துறையில் இருந்து வரக்கூடிய அந்த பண வரவு சம்பந்தப்பட்டது, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது, டிரான்சாக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கூட இந்த மாதம் பிப்ரவரி மாதம் சிறப்பானதாக இருக்கும் மேஷராசி அன்பர்களே. அதே போல தொழில இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனை, தொழில இருந்து வரக்கூடிய அந்த கடன் பிரச்சனை மேஷராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய சவாலான விஷயமாக இருந்து வருகிறது. அது இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கடன் பிரச்சனை கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா டெய்லி பிசினஸ் நித்தியம் டெய்லி டே டு டே நடக்கக்கூடிய வியாபாரமாகப்பட்டது அபிவிருத்தி ஆகும், கொஞ்சம் பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப பிசினஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கான தினந்தோறும் கிடைக்கக்கூடிய வருமானம் கூடும். வருமானம் கூடிச்சுனாக்கா லாபம் அதிகரிக்கும். லாபம் அதிகரிச்சது அப்படின்னு சொன்னாக்கா, அதுல இருந்து ஒரு பார்ட்டை எடுத்து நீங்க கடனுக்கு செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்படும். அதே போல புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் முயற்சி எடுப்பீர்கள். ஏன்னா மூணுக்குடையவன் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கிறார். 3க்கும் 3ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் பகவான் 3ஆம் இடம் என்று சொன்னாலே, அது வந்து முயற்சி, வீரியம், ஆற்றல், செயல். அப்ப முயற்சி எடுக்கக்கூடிய, முயற்சியை தரக்கூடிய புதன் பகவான் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல மகரத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப தொழில உங்களுக்கான புதிய முயற்சிகள் இருக்கும், புதிய முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். தொழில் துறையை பொறுத்தவரையில் இந்த பிப்ரவரி மாதம் சிறப்பானதாக இருக்கும் மேஷராசி அன்பர்களே. அதே போல வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மேஷராசி என்பவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நீண்ட நாட்களாக வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்கள் நிச்சயம் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் நிறைய முயற்சிகள் தேவைப்படும். குறிப்பா இந்த பிப்ரவரி மாசத்துல வேலை கிடைக்குமா சாமி அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயம் 6க்குடைய புதன் பகவான் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப என்ன தேவைனா, அதிக முயற்சி தேவை. ஒரு முறை ஒரு கம்பெனிக்கு முயற்சி பண்றத 10 கம்பெனிக்கு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் அங்கே ஏற்படுகிறது. இது எப்ப சாமி நிவர்த்தி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா மார்ச் 15 தேதி கூட சரியாகிடும். அப்போ இந்த பிப்ரவரி மாதம் வேலை வாய்ப்புகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அரசாங்க உத்தியோகம் ஆனாலும் சரிதான், தனியார் வேலை ஆனாலும் சரிதான், இல்ல அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், அவர்கள்லாம் அதிக முயற்சி தேவை. அதே போல வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை இடத்திலே ஒரு சில மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல வெளிநாட்டில் தொழில் செய்பவர்கள் ஆனாலும் சரிதான், வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இருவருக்குமே ஒரு சில முன்னேற்றங்கள் இருக்கும். அந்த முன்னேற்றங்கள் எப்படிப்பட்டதா, ஒரு ப்ரமோஷனா இருக்கலாம், ப்ரமோஷன் மூலியமா ஒரு சேலரி இன்க்ரீஸ் ஆகி அது மூலியமா ஒரு இடமாற்றம். இப்ப இது சம்பந்தமான
விஷயங்கள் தான் மேஷராசி என்பவர்களுக்கு நடைபெறும். அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்கள் இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரையில இறை வழிபாடு மிக முக்கியமாக விளங்குகிறது. அதோடு மட்டுமல்ல அவங்க நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டும், அதற்காக நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும். குறிப்பாக நண்பர்கள் மூலமாக தேட வேண்டும். ஏன்னா ஒரு நாலு நண்பர்கள்ட்ட சொல்லிவீங்க, புதன் என்பவர் நண்பர்களை குறிக்கக்கூடியவர். அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஏதேனும் ஒரு புதிய வாய்ப்புகள் வருவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இப்ப நீங்க நேரடியா முயற்சி செய்வதை விட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஏதேனும் ஒன்னு ரெண்டு சொல்லி வச்சிருந்தீங்கன்னாக்கா அவங்க மூலியமா ஒரு வாய்ப்புகள் வருவதற்கு, ஒரு வேலை வாய்ப்புகள் வருவதற்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஆகவே நண்பர்களை கொஞ்சம் அருகில் சேர்த்துக் கொள்ளுங்கள், அவங்க மூலியமா அந்த வேலைகளை தேடுங்கள், சான்ஸ் தேடுங்க, அப்ப உங்களுக்கு அது வேலை வாய்ப்பு கை கொடுக்கும். அதே போல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, கட்டுமான தொழில் சம்பந்தப்பட்டவர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடியது, அந்த தரகு தொழில் செய்யக்கூடியவர்கள், கமிஷன் தொழில் செய்யக்கூடியவர்கள், பிளஸ் வந்து பில்டர்ஸ், அந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ப்ளூ மெட்டல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த எம்சான் பண்றது, கல்குவாரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். ஆக இந்த பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் எப்படி இருக்கும்னாக்கா சிறப்பானதாக இருக்கும். ஏன் சாமி அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாக்கா, ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையிலும் பூமி சார்ந்த விஷயங்கள், ரியல் எஸ்டேட்னா வெறும் இடம் வாங்கி விற்கிறது மட்டுமே ரியல் எஸ்டேட் ஆகாது, கட்டுமான தொழிலும் ரியல் எஸ்டேட் தான். ஒரு மணல் கீழே பூமியை தோண்டி எடுக்கக்கூடிய மணல் சம்பந்தப்பட்டது, கல் குவாரிகள் சம்பந்தப்பட்டது, எம்சான் சம்பந்தப்பட்டது, கனிம வளங்கள் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் பூமியில் நீங்க நோண்டி எடுக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு ரியல் எஸ்டேட் தான். அந்த பூமி காரகத்துவத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் மேஷராசியிலே இந்த மாதம் 15 நாட்கள் தங்கியிருக்கிறார். பிப்ரவரி மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். நீண்ட காலமாக உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும், புதிய முயற்சிகள் இருக்கும், புதிய முன்னேற்றங்கள் இருக்கும், ஒரு சில நண்பர்கள் மூலமாக புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். அந்த அறிமுகத்தை கொண்டு உங்களுக்கு ஒரு சில லாபம் கிடைக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அரசியல் நண்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குடும்பம் குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் மேஷராசி என்பவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் விலகும், நன்மை ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை, அந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மேஷராசி என்பதிலே 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு 9ஆம் இடமாகிய தனுசிலேயே அமர்ந்திருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இதுநாள் வரையில் கணவன் மனைவி இடையே ஏதேனும் ஒரு சில இடர்பாடுகளோ, சண்டை சச்சரவோ, மனக்கசப்போ, மனசங்கடங்கள் இருக்குமே, ஆனால் அந்த மனசங்கடங்கள் விலகும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு இந்த பிப்ரவரி மாதம் கை கொடுக்கும். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மேஷராசி என்பவர்களுக்கு பிப்ரவரி மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. 7குடைவன் 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ள பார்க்கறது, பொருத்தம் பார்க்கறது, பொண்ணு வீட்டுக்கு போறது, பிள்ளை வீட்டுக்கு போறது, கை நினைக்கிறது, தாம்பூலம் பரிவர்த்தனை செய்வது, இது எல்லாத்துக்குமே இந்த மேஷராசி என்பவர்களுக்கு பிப்ரவரி மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. மாசி மாதம் தையும் மாசியும் இங்கே ஒன்று கூடுகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது மேஷராசி என்பதிலே திருமண யோகம் உண்டு. அதே போலதான் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் மேஷராசி என்பர்களை இந்த மாதம் சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. ஆகவே எப்படி பார்த்தாலும் மேஷராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாகவே அமைகிறது. மீண்டும் அடுத்த மாதம் ராசி பலன் உங்களை சந்திக்கிறேன்.